வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே தேர்தல் திணைக்களம் இன்னும் அந்த அறிவுரைகளை மக்களுக்கு சரியாக வழங்கவில்லை. இந்த தேர்தல் ஒரு ஜனநாயக முறையிலே எல்லோருக்கும் ஒரு சமமான சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற அடிப்படையில் தேர்தல் கமிஷன் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஆளுங்கட்சிக்கு மாத்திரம் தேர்தல் செய்வதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து இந்த தேர்தலை நடத்தாமல் எதிர்கட்சி உட்பட எல்லா தரப்பினரும் சமனாக தங்களுடைய தேர்தல் பணிகளை முன்னெடுப்பதற்கு, பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு, தங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு, தங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது வேட்பாளர் சார்ந்த பிரதேசங்களிலே உள்ள வாக்காளர்களுக்கு தங்களுடைய கருத்தை செயல்பாட்டை முன்னெடுத்து சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை தேர்தல் கமிஷன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த தேர்தலிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு தேர்தலாக அல்லது ஆளுங்கட்சியை இன்னும் அதிக ஆசனங்களை பெற வைப்பதற்கான ஒரு தேர்தலாக அல்லாமல் எதிர்கட்சிக்கும் சம அந்தஸ்து, அதாவது சம நிலையை வழங்கி எல்லோருக்கும் இந்த தேர்தலை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே தேர்தல் ஆணையகத்துடைய தலைவர் மைந்த தேசப்பிரிய அவர்களுக்கும், ப்ரொஃபஸர் ஹூல் அவர்களுக்கும், அவரோடு இருக்கின்ற ஏனைய மற்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தண்ணி நரேந்திர அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே அது சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த நாட்டிலே தேர்தல் ஆணையகம் கமிஷன் வந்த பிறகு நடக்கப் போகின்ற தேர்தல்களிலே மிகவும் நேர்மைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் எல்லோருக்கும் ஒரு சமமான எல்லா வேட்பாளர்களுக்கும் எல்லா கட்சிக்கும் ஒரு சமமான அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதை இந்த கமிஷன் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நமக்கு தேர்தலை விட நமது மக்கள் முக்கியம், மக்களுடைய உயிர் அதாவது மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதனால் இந்த தேர்தல் ஆணையகம் என்பது ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு என்பதனால் இந்த விஷயத்திலே அவர்கள் சுயாதீனமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்துவதிலே அவர்களுக்கு இருக்கின்ற அக்கறையை விட இந்த நாட்டு மக்களுடைய உயிரை பாதுகாப்பதிலே உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு தேர்தல் ஆணையகத்துக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் அதற்கேற்ற முறையிலே இந்த தேர்தலை எவ்வாறு நடத்தலாம், இந்த காலத்துக்குள்ளே நடத்த முடியுமா அல்லது முடியாதா என்பதை அவர்கள் தான் தீர்மானித்து வைத்திருக்கின்ற இந்த தினத்துக்குள்ளே எவ்வாறு வேட்பாளர்களுடைய கருத்துக்கள் மக்களை போய் அடைவதற்கான நடைமுறையை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. எனவே அவ்வாறு தெரியப்படுத்தப்பட்ட பின்னர் தான் நாங்கள் அவ்வாறு நடவடிக்கைகளை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். ஆனால் நொமினேஷன் கொடுத்த நாளிலிருந்து ஆளுங்கட்சிக்காரர்கள் அரசாங்க வளத்தையும் அரசாங்கம் வழங்குகின்ற கொடுப்பனவுகளையும் பயன்படுத்தி தேர்தல் நடவடிக்கைகளை அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் எதிர்த்தரப்புக்கு இன்னொரு சட்டமாகவும் தான் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கின்றது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டுகிறேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.